வினை தூய்மை அதிகாரத்தின் பெருமையை பற்றி பேசும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் என்ன செய்ய மனுப்பா, இதற்கடியில் நாமத்தை சொல்றீங்களா, அதுதான் நீ செய்த புண்ணியம். யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்கான். இதுக்கு இவ்வளவு பிரச்சனைகள், பகல் போராவும் போராட்டம், இரவுலையாவது ஆக தீசா ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாமத்தை ஒரு பத்து மணி சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கறான். அது ஒரு வாய்ப்பு. ஆக மனித வர்க்கத்துக்கு ஆசான் வல்லுவ பெருமான் வினை தூய்மை என்ற ஒரு அதிகாரம் வைத்திருக்கிறான். அது நீண்ட அது பெரிய அதிகாரம் அது. ஆகவே மன தூய்மையும் இருந்தால் செயல் தூய்மை வினை தூய்மை இருக்கும் என்று சொல்லி இதற்கு உபாயம் சொல்லியிருக்கிறோம். பாவம் செய்திருந்தாலும் அதுக்கு பரிகாரம் சொல்லியிருக்கிறோம். அது ஆசான் திருவடியே பாவ பரிகாரமாயிருக்கும். ஆசான் திருவடியை பூஜை செய்து கிடைத்திருக்கிற மாடு பருவியை பயன்படுத்தி நாளை வீணாக்கக்கூடாது. ஒரு நாள் வீணாலும் வீணானாலும் குற்றமாக போகணும். அதுவே சொல்லுவான், வீழ்நாள் படாமின் நன்றாற்றின் அகுதருவன் வாழ்நாள் வழி அடைக்கிங்களின்றான். ஒரு நாளும் வீணாக்கக்கூடாது, விரைவாக செஞ்சுக்கிட்டே போகணும். அந்த அளவுக்கு வல்லவன் விரும்புகிறான். ஆகவே நல்ல காரியத்தை செய்ய வேண்டும், தினம் நாமத்தை சொல்ல வேண்டும். எல்லா வகை எல்லாரும் கிடைத்திருக்கிற மாடிப்பறிவை தக்கவாறு பயன்படுத்தி ஜென்மத்தை கடைத்திட்டு கொள்ள வேண்டும் சொல்லி, இது நேரம் வரையிலும் வினை தூய்மை என்ற அதிகாரத்தில் சில பாடலை எடுத்துக்கிட்டு மற்றப்பட்ட கருத்துக்களை தொகுத்து சொல்லியிருக்கிறோம். போதிய கல்வி இல்லாதவன் நான் சொல்லுகின்ற கருத்தில் சில குற்றம் குறை இருக்கத்தான் செய்யும். ஆகவே கட்டு உணர்ந்து பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவிடிய அணிக்கு முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.